ஹலோ விவர்ஸ் வணக்கம் நம்ம வந்து ரமணிச்சந்திரனோட வீடு வந்த வெண்ணிலவு கதையின் எட்டாம் பகம் பார்ப்போம் கண கச்சிதமாக உடை அணிந்து நந்தகுமாரை அழைத்து கொண்டு சவிதா பரமேசனின் வீட்டுக்கு சென்றாள் அம்மா வழி உறவினர் மும்பையில் பெரிய தொழில் நண்பரின் திருமணம் என்று இங்கே வந்தார் எங்களை பார்க்க வீட்டுக்கு வந்தார் இங்கே வருவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தேனா அப்படியே கூட்டி வந்தேன் எங்கள் தேனிலவின் போது மும்பையில் இவரது வீட்டில்தான் தங்க வேண்டுமாம் ஒரே பிடிவாதம் என்று அளந்தாள் வீட்டையே உங்களுக்கு தந்துவிட்டு நான் தாஜ் அல்லது ஷர்டினின் தங்கிக் கொள்கிறேன் என்றான் நந்தகுமார் இருக்கட்டும் நந்து திருமணத்துக்குத்தான் இன்னமும் ஏழு மாதங்கள் இருக்கின்றனவே என்ன அவசரம் என்றாள் சவிதா அவனையே பார்த்து ஏதோ குறிப்பு கிடைத்தார் போல இது என்ன பைத்தியக்காரத்தனம் ஆண்டி நீங்களே சொல்லுங்கள் உங்கள் கணவரே விரும்பி ஏற்பாடு செய்த கல்யாணம்தானே அவர் இறந்ததால் ஒருவரை ஒருவர் அடையத்துடிக்கும் இருவரை பிரித்து வைப்பது அவருக்கே பிடிக்குமா என்ன பாவம் ஆவி உருவத்திலும் அவரை வருத்தப்பட வைக்கிறீர்கள் என்று சோகமாக உச்சிக்கொட்டினான் வெட்கமாய் சிரித்து ஷ் நந்து சும்மா இரு யாராவது கேட்டால் நாங்கள் இருவரும் திருமணத்துக்கு பறப்பதாக சொல்வார்கள் எல்லாம் நடக்கிற நேரம் நடக்கட்டும் என் வருத்தம் எல்லாம் அத்தை கூடவே இருந்து உதவி பண்ண முடியவில்லையே என்பதுதான் ஆனால் நல்ல வேளை இந்த நேரம் ரதியாவது அவர்களுக்கு துணையாக இருக்கிறாளே என்று அங்கே வந்து கொண்டிருந்த ரதியை காட்டி யார் என்ன என்று அறிமுகம் செய்து வைத்தாள் சிறு புன்னகை செய்து கரம் குவித்தாள் ரதி ஐயோ என்றான் நந்தகுமார் திகைப்பு திகைத்த தோற்றத்துடன் ஏய் சவி இதென்ன அதிசயம் இங்கே இவ்வளவு அழகு பதுமை மாதிரி பெயருக்கு முழுமையாக நூறு சதவீதம் பொருத்தமாக ஒரு பெண் இருக்க முடியுமா என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லையே என்று உணர்ச்சியோடு பேசினான் தலைச்சரிந்து நோக்கி ரொம்ப அதிகமாக பேசுகிறீர்களே மிஸ்டர் நந்தகுமார் என்று கிண்டலாக சிரித்தாள் ரதி கண்ணாடியில் நான் என்னை பார்த்திருக்கிறேன் தெரியுமோ நந்து பெண்களை நிமிர்ந்தே பாராத நீயா என்றாள் சவிதா திகைத்தவளை போல எனக்கு கூட இவன் சற்று அதிகப்படியாய் பேசுவது போலத்தான் தோன்றியது ரதி ஆனால் உலக பேரழகி யார் என்பது பற்றி ஒன்று சொல்வார்கள் தெரியுமா உண்மை காதல் உள்ள கணவனுக்கு மனைவித்தான் உலகத்திலேயே சிறந்த அழகியாக தோன்றுமாம் ஒரு பார்வையிலேயே என் அண்ணன் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டாயே என்னவோ என்று கோலி கேலி போல பேசி சிரித்தாள் ஒரு கணம் நேராக கூர்ந்து பார்த்துவிட்டு எதற்கும் உங்கள் இதயத்தை மார்பெலும்பு கூட்டின் உள்ளேயே பத்திரமாக பூட்டி வைத்திருங்கள் நந்தகுமார் இப்படி லகுவாக கோட்டை விடுவது முட்டாள்தனம் என்று கூறிவிட்டு உதி வா உன்னை கல்ச்சரலில் விட்டுவிட்டு நாங்கள் மருத்துவமனைக்கு போய்விட்டு திரும்ப அழைக்கிறோம் கொஞ்சம் தாமதமானாலும் அங்கேயே இரு என்று ரதி சவிதாவிடம் திரும்பினாள் என்ற ரதி ரதியை ரதியை சவிதாவிடம் திரும்பினாள் வருகிறேன் சவிதா அத்தை கொஞ்சம் டல்லாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களிடம் அதிக பேச்சு கொடுக்காதீர்கள் அத்தை சவிதா தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் போய் படுங்கள் என்று சொல்லிவிட்டு தீபன் உதயாவை அழைத்து கொண்டு ரதி கிளம்பினாள் என்ன நாசுக்காய் தன்னையும் தன்னை தான் அழைத்து வந்தவனையும் விரட்டுகிறா விரட்டுகிறாள் என்று உள்ளே கொதித்த போதும் இந்த வீட்டில் எனக்கு சொல்ல வேண்டுமா நீ போய் வாரதி என்று விடை கொடுத்துவிட்டு விட்டு எல்லாம் உங்களால் வந்தது உங்கள் உபச்சாரத்தில் வீட்டு மருமகள் நான் அவள்தான் விருந்தாளி என்பதே ரதிக்கு மறந்து விட்டது பரவாயில்லை நீங்கள் போய் படுங்கள் அத்தை நந்து கூட ஏதோ ஷாப்பிங் போக வேண்டும் என்றான் வரட்டுமா என்று கிளம்பி சென்றாள் பார்த்தாயா எப்படி நம்மை வேண்டாத விருந்தாளியாக்கி கிளம்ப வைத்தால் இவளைத்தான் நான் ஜெயிக்க வேண்டும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நந்தகுமாரிடம் உதயாவையை விட்டுவிட்டு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் ரதி இந்த நந்தகுமார் மும்பாய்க்காரனே இல்லை இவனை நான் இங்கேயே பார்த்திருக்கிறேன் என்றான் தீபன் மண்டு அவன் ஏதோ திருமணத்துக்காக இங்கே வந்திருப்பதாகத்தான் சொன்னார்கள் பிறகு அவனை இங்கே பார்ப்பது பெரிய விஷயமா மக்கு என்று ரதி நகைத்தாள் உலகத்திலேயே நீ ஒருத்திதான் புத்திசாலி என்று என்னம்மா எங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்காக ஒரு தினசான கைத்தறி துணி வாங்க போயிருந்தேன் அங்கே இவன் டைப் டைப்படிக்கிற வேலை செய்து கொண்டிருந்தான் சந்தேகத்துக்கு அவனிடம் குயின்ஸ் நெக்லஸ் பார்த்தீர்களாய் என்று இப்பொழுது கேட்டதற்கு அது ஏதோ அருங்கருள் கலைப்பொருள் என்று எண்ணி கொண்டு மியூசிக்க மியூசியத்துக்கெல்லாம் போக தனக்கு நேரம் கிடையாது என்கிறான் ஆர வடிவத்தில் இருக்கும் வெறும் விளக்கு வரிசை என்பது கூட தெரியவில்லை இவன் மும்பை காரணம் இல்லை மும்பையை பற்றி அறிந்தவனும் இல்லை இதில் ஏதோ சதித்திட்டம் இருக்கிறது என்றான் தீபன் தெளிவாக யோசனையில் ஆழ்ந்த ரதியின் கண்கள் சட்டென பளிச்சிட்டன அதை கவனித்து என்ன என்று கேட்டவனிடம் சாலையை பார்த்து ஓட்டுப்பா எங்காவது முட்டி மோதி என் அழகான முகத்தில் காயம்பட வைத்து காரியத்தை கெடுத்து விடாது என்று சிரித்தாள் அவள் எந்த காரியத்தை மருத்துவமனையில் தீபனுடைய பெரியப்பா எழுந்து உட்கார்ந்திருந்தது எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தது தன் உயிர் காத்த மருந்துக்காக பரமேசனுக்கு நன்றி தெரிவிக்குமாறு பெரியவர் ரதியிடம் சொல்லிக்கொண்டு இருந்தபோது தீபன் தன் அண்ணனிடம் தனியே பேசினான் மருத்துவமனையிலிருந்து திரும்பி உதயாவை அழைக்க செல்லும் பொழுது நல்ல வேலையாக உதயா முன்னிலையில் இது பற்றி பேசாமல் இருந்தாய் தீபு இனியும் அப்படியே இருந்துவிடு இந்த சவிதா அப்படி என்னத்தான் திட்டம் போட்டிருக்கிறார் என்று நாமே கண்டுபிடிப்போம் என்றால் ரதி எதற்கு வம்பு இப்போதே அந்த போலி போலி ஆசாமியை வெளிப்படுத்தி விட்டால் என்ன மகா புத்திசாலி இப்பொழுது சொன்னால் நந்தகுமார் தன்னையும் ஏமாற்றி விட்டதாக சவிதா சாதித்து விடுவாள் நாம் கொள்ளாத மாதிரி இருந்தால்தான் சதியில் அவளது பங்கையும் சேர்த்து வெளிப்படுத்த முடியும் என்றால் ரதி ம் சவிதா எப்படி போனால் நமக்கு என்ன என்று அவன் யோசிக்கவும் பார் அந்த சவிதா அத்தையை என்ன பாடுபடுத்துகிறார் என்று உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அவளிடமிருந்து உன் வருங்கால மாமியாரை காப்பாற்ற வேண்டாமா என்று கேட்டாள் ரதி அவளை திரும்பி பார்த்து என் மாமியார் மட்டும்தானா அல்லது மாமியாரை மட்டும்தானா என்று பூடகமாக கேட்டான் தீவன் லேசாக சிவந்த கண்களை தேய்த்து விட்டு கொண்டு சாலையை பார்த்து ஓட்டப்பா என்றாள் ரதி தொடர்ந்து சில நாட்கள் நந்தகுமாரும் சவிதாவும் தினமும் பரமேசனின் வீட்டுக்கு சென்றார்கள் நந்தகுமாரின் கண்கள் ரதியை விட்டு அகலாமல் அவளையே சுற்றி வந்தன இயன்றவரை அவளோடு பேசியவாறு அவனும் அவள் அருகிலேயே இருக்க முயன்றான் சின்ன சின்ன மலர்ச்சென்றுகள் அலங்கார வசனங்கள் கச்சிதமாக அலங்காரத்துடன் கூடிய தோற்றம் எல்லாமே ரதிக்கு பிடித்து போனது மாதிரி தோன்றியது எவனையோ அழைத்து வருகிறாயே என்று பரமேசன் வெடிவெடுத்த போது ரதிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற அவளுடைய தந்தை சொன்னார் என்று அத்தை கூறினார்கள் நந்து பெரிய தொழிலதிபர் படித்தவன் மாதிரி தான் தோன்றுகிறது அப்புறம் உங்களுக்கு என்ன ஆட்சேபம் என்று சவிதா புருவம் உயர்த்தி கேட்டபோது அவனால் பதில் சொல்ல முடியவில்லை வாய் திற திரவாமல் விலகி போனவனை பார்த்து ஆங்காரமும் எக்களிப்புமாக சிரித்தாள் அவள் பொறுப்புமிக்க குடும்பத் தலைவன் வீட்டு பெண்ணின் பேர் கெட்டிவிடக்கூடாதே என்று அவ்வளவு கவலை அவள் தீபனைப் பற்றி எச்சரித்தபோது போது பரமேசன் நடந்து கொண்ட முறை நினைவுக்கு வர அவளது ஆங்காரம் அதிகமாயிற்று அவனை மட்டும் ஒத்துக்கொண்டானே ரதி ரதி அறிமுகப்படுத்தியாள் என்பதாலா பொல்லாத ரதி அவள் சொல்வது மட்டும் வேதமாகிவிடுமா இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் திருப்பி கொடுக்கிறேன் என்று கருவினாள் சவிதா எந்த ஒரு திட்டத்துக்கும் ராஜபாட்டை அமைந்து விடாது நன்மையே கருதி போடப்படும் திட்டங்களுக்கே அப்படித்தான் என்றால் மற்றது எல் எவ்வளவு சிரமப்படும் சவிதாவின் திட்டமும் தட்டு தடுமாறி போயிற்று முதல் சிக்கல் அவள் எதிர்பார்த்ததைப் போல பரமேசன் மூலமாக ஆனால் அவள் எதிர்பார்த்த விதத்தில் வந்தது இரண்டு நாட்கள் ரதியும் நந்தகுமாரும் பேசி பழகுவதை மௌனமாக கவனித்தான் அந்த பழக்கத்தை எதிர்பார்க்கவில்லை மாறாக சவிதாவிடம் வந்து நந்தகுமாரின் மும்பை முகவரியை கேட்டான் முகம் வேர்த்து விட்டது சவிதாவுக்கு மும்பை முகவரிக்கு அவள் எங்கு போவது அப்படி ஒன்று இருந்தால் அல்லவா கொடுக்க முடியும் தன்னை தானே காட்டி கொண்டு விடாமல் அவள் சிரமப்பட்டு சமாளித்துக் கொண்டிருந்தபோது போது பரமேசன் மேலும் கேட்டான் நந்தகுமாரின் தொழில் பற்றிய விவரங்களும் அந்த முகவரியும் கூட வேண்டும் சவிதா எனக்கு தெரிந்தவர்கள் சிலர் மும்பையில் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக நந்தகுமாரை பற்றி விவரங்களை சரிபார்த்து கொண்டு மாமாவுக்கு தெரிவிக்க வேண்டும் அவர் இங்கே இல்லாமல் எங்கள் பொறுப்பில் ரதியை விட்டு சென்றிருக்கிற சமயத்தில் ஏதாவது கூடா நட்புக்கு இடம் நான் கொடுத்து விடக்கூடாது அல்லவா அவனது எந்த கேள்விக்கும் பதில் இல்லாதால் சவிதா திணறி போனாள் கடைசி முயற்சியாக என் உறவினர் என்கிறேனே அதற்கு மேல் விசாரித்த வேண்டுமா என்னையே அவமானப்படுத்துவது போல தோன்றுகிறது எனக்காவது உங்கள் கடமை உணர்வு தெரியப் போகிறது என்று நான் பொறுத்து போவேன் ஆனால் நந்து நிச்சயமாக தப்பாக நினைப்பான் அதுதான் அவனிடம் கேட்க தயக்கமாக இருக்கிறது என்றால் தயங்கி தயங்கி கேட்பதா அப்படியானால் இதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாதா என்று பரமேசன் கேட்கவும் சொல்வதறியாமல் சவிதா மீண்டும் திகைத்தாள் அவசரமாக யோசித்து நாங்கள் பெண்கள் தனியே வெளியே எங்கே போகிறோம் என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை பாராமல் இருக்க முடிவதில்லை அதனால் ஃபேக்டரிக்கும் வீட்டுக்கும் வருகிறேன் மற்றபடி எனக்கு எந்த இடம் தெரியும் தெரிந்தவர்கள் வீட்டுக்கு போவது கூட இப்படியே போய் புறம் திரும்பி அடுத்த குறுக்கு தெருவில் இத்தனாவது வீடு என்று அடையாளம் சொல்லத் தெரியுமே தவிர எந்த தெருவில் என்ன நம்பர் வீடு என்று தெரியாதே இங்கேயே இப்படி என்றால் மும்பையில் என்ன தெரியும் சொல்லுங்கள் என்று பெரிதாக விளக்கம் கொடுத்தாள் இதோடு வாயை மூடுவான் என்று நினைத்தால் பரமேஸ்வரன் மனம் வேறு விதமாக வேலை செய்தது நீ இப்படி சொல்லுகிறாய் ரதியானால் விடிய காலையில் தன்னந்தனியாக காரை ஓட்டிக்கொண்டு வீட்டை கண்டுபிடித்து விட்டாளே எவ்வளவு கெட்டிக்காரி என்று ஸ்லாகித்தான் அவன் தொடர்ந்து அவ்வளவு கெட்டிக்காரிக்கு ஏற்ற கணவன் அமையுவது ரொம்ப முக்கியம் எங்கோ இருப்பவன் எப்படி இருக்கிறான் என்று தெரியாமல் பெண்ணை கொடுப்பது தவறு அதெல்லாம் யார் என்ன நினைப்பார்களோ என்று பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அதனால் தான் கேட்ட விவரங்களை நந்தகுமாரிடம் கேட்டு வாங்கிக்கொடு என்று முடித்தான் பரமேசன் அங்கே ரதியிடம் விரும்பிய முன்னேற்றம் இல்லை என்றான் நந்தகுமார் சிரித்த முகமாகத்தான் பழகுகிறாள் என் பேச்சையும் ரசிப்பது போலத்தான் தோன்றுகிறது ஆனால் அவளது சுண்டு விரலை கூட தொட முடியவில்லை என்றான் அவன் காதலிப்பதாக சொல்லி தொலைத்தாயா இல்லையா என்று ஆத்திரப்பட்டாள் சவிதா அவசரம் தெரியாமல் மெல்ல பூச்சி பிடித்து கொண்டு இருக்கிறானே என்று ஆத்திரம் இதற்குள் உலகத்தில் மறுமூலைக்கே அவனோடு அவனோடு ஓடிவர ரதி தயாராக இருந்திருக்க வேண்டாமா சொன்னேன் ஆனால் அவள் சிரித்துவிட்டு போய்விட்டாள் சிரித்துவிட்டு போய்விட்டாளா அப்படி என்றால் என்ன அர்த்தம் சிரிப்பு அவளுக்கு மகிழ்ச்சி தான் என்று காட்டுகிறது பெரிய புத்திசாலி இன்னொருத்திக்கு தாசனாக இருப்பவன் காதலிப்பதாக சொன்னால் அதை போய் நம்புகிறாளே இவளா கெட்டிக்காரி ஆனால் கொஞ்சம் மூளை இருப்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சவிதாவுக்கு தோன்றியது நந்தனை ரதிக்கு பிடித்து தான் இருக்கிறது ஆனால் உடனே ஒத்துக்கொள்ள தயங்குகிறாள் கெட்டிக்காரி அல்லவா அவனது பொருளாதார நிலைமையை அறிந்து கொண்டு கடைசி பதிலை சொல்ல எண்ணுகிறாள் போலும் ஆனால் இதை அனுமதிக்க முடியாது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக முயற்சிக்கும்படி நீ ஒத்துக்கொள்ளாவிட்டால் உயிரை விட்டுவிடுவேன் என்று சினிமாவில் வருகிற மாதிரி ஏதாவது சொல்லி காரியத்தை சாதிக்கப்பார் நந்தகுமார் என்றாள் சவிதா சுவரில் பட்ட பந்தாக முட்டாள்தனமாக உலர வேண்டாம் என்று ரதி சொல்லிவிட்டதாக திரும்பி வந்து நின்றான் நந்தகுமார் கூடவே உயிரை விட்டு காட்டுகிற முயற்சியெல்லாம் நம்பால் ஆகாதம்மா வேறு வழி இருந்தால் சொல்லு அல்லது நல்லதாக நாலு உடை கிடைத்தது என்று இதோடு விட்டு விடுவோம் என்றான் அவன் எட்டி இரண்டு அறை வைக்கலாமா இருந்தது அவளுக்கு இவனுக்கு நல்லதாய் பல உடைகள் கிடைத்திருக்கலாம் அவளுக்கு பத்து பவுன் சங்கிலி அல்லவா இழப்பாகிவிடும் எப்படி விட முடியும் இந்த பக்கம் அவளுக்கு நந்தகுமாரின் விவரம் கேட்க தயக்கமாக இருந்தா இருந்தால் அவனிடம் தானே நேரில் பேசுவதாக பரமேசன் நெருங்கினான் அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டால் அப்புறம் எல்லாமே வீணாகி போகும் மயில் தானாக இறகு போடும் என்று இனியும் காத்திருக்கலாகாது என்று முடிவுக்கு வந்தால் சவிதா மீதி இருந்த பணத்தை எண்ணி பார்த்து மேற்கொண்டு செய்ய வேண்டியதையும் அதற்கான செலவுகளையும் திட்டமிட்டாள் இப்படி எண்ணி பார்த்து செலவு செய்யும் துன்பம் இதோடு தீர வேண்டும் தீர்ந்தே ஆக வேண்டும் கட்டுக்கட்டாய் நோட்டை வீசி கண்ணில் பட்டதை வாங்குவது போல கனவு வந்தது கூடவே பரமேசன் அதை அனுமதிப்பானா என்று சந்தேகமும் வந்தது வேண்டிய பணத்தை தட்டாமல் அவன் தர வேண்டுமே எல்லாம் தருவான் அவன் வானத்துக்கு அஞ்சியவன் சும்மா வேலையாட்கள் அறிய நாலு கத்து கத்தினாலே அள்ளி கொடுத்து விடுவான் என்று அதற்கொரு திட்டமும் உருவாக்கியாயிற்று ஆனால் அதையெல்லாம் சாதித்த அடிப்படையாக இந்த திட்டம் பக்காவாக அமைய வேண்டும் மீண்டும் மனதை நட்புக்கு கொண்டு வந்து தீவிர யோசனை செய்தாள் அதன்படி நகரை விட்டு தூரத்தில் பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள சென்று ஒதுக்குபுறமாக காலியாக இருந்த ஒரு வீட்டை பிடித்தாள் மறுநாளே பணத்துக்காக எதையும் செய்ய ஒரு அடியாளின் உதவியோடு ரதியை அரை மயக்க நிலையில் அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாள் வீட்டுக்குள் அவளை வைத்து பூட்டி விட்டு நந்தகுமார் இதை பார் ரதியை முழுதாக உன்னிடம் தந்து அவளை நீ என்ன செய்வாயோ ஒன்று அவள் உன்னை மணக்க வேண்டும் அது நடக்காவிட்டால் அடையாளமே இல்லாமல் அவளை அழித்து விடு என்றாள் சவிதா கவலைப்படாதே சவி நான் அவளை என்னுடையவளாக மாற்றி அவளே என்னை மணந்து கொள்கிறபடி செய்து கொள்கிறேன் என்றான் முட்டாள் என்றால் சவிதா ஏ என்னது ஆமாம் எல்லாம் பழைய கற்காலத்திலேயே இரு இந்த மாதிரி நீ செய்தால் அவள் நேரே போலீஸுக்கு போவாள் உனக்கு பத்தாண்டு சிறை தண்டனை வாங்கி தந்துவிட்டு வேறு ஒருவனை மணந்து சந்தோஷமாக இருப்பாள் உனக்கு உதவி செய்தேன் என்று என்னையும் உள்ளே தல்வார்கள் தேவைதானா என்று எரிச்சலுடன் கேட்டால் அவள் நந்தகுமார் விழித்தான் பின்னே என்ன செய்வது செவி ஆமாம் அதையும் என்னிடையுமே கேள் இந்தா இந்த சாவியை பிடி இந்த அறைக்குள் சாப்பாடு சாமன்களோடு அலமாரியில் கொஞ்சம் போதை மாத்திரை வைத்திருக்கிறேன் அதிகம் போட்டு விடாதே ஒரு நேரத்துக்கு ஒன்று எதிலாவது கலந்து கொடு அவள் மயக்கமாக இருக்கிற போது நீ பிள்ளை தானே எப்படியோ அவளை அடிமையாக்கி விடு நாலு நாளில் மாத்திரைக்கு அவள் அடிமையாகி விடுவாள் பிறகு கோயிலில் வைத்து தாலியை கட்டு நிறைய ஃபோட்டோவும் எடுத்து வைத்துக்கொள் என்று தகவல் கொடுத்தாள் ஆனால் பரமேசன் அவள் வீட்டில் தேட மாட்டார்களா தேடி கண்டுபிடித்த க கண்டுபிடித்து விட்டால் ஆபத்தாயிற்றே என்று நந்தகுமார் பயந்தான் அதை பற்றி நீ கவலைப்படாதே யாரும் உங்களை தேடாமல் நான் கவனித்துக்கொள்கிறேன் நீங்கள் இருவரும் வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு கோயிலில் திருமணம் செய்து கொண்டு தேனிலவுக்கு போவதாக எனக்கு ஃபோன் செய்தீர்கள் என்று நான் சொல்லிவிடுகிறேன் உதயா என்றாலாவது கூடி கூட பிறந்தவள் தேடிக்கீடி அலையக்கூடும் இவள் வெறும் அதோடு வாயை வந் வாயை வயது வந்தவள் அவளாக பிரியப்பட்டு செய்வதை சட்டப்படி யார் என்ன செய்ய முடியும் என்று நிறுத்தி விடுகிறேன் அப்புறமாக அவளை அதற்கு ஒத்துப்பாட வைப்பது உன் பொறுப்பு மடமடவென்று அவள் பேசுவதை வியப்புடன் பார்த்ததில் பார்த்ததிலிருந்து விட்டு உனக்கு இடையூறு இல்லாமல் திட்டம் போட்டு ரதியை விட்டாய் பரமேஸ்வரின் குடுமியும் பணமும் முன்கைக்கு வந்துவிடும் என்றான் நந்தகுமார் உனக்கு மட்டும் கொஞ்சமாக வரும் ரதி எவ்வளவு பணத்துக்கு வாரிசு தெரியுமா அவளும் உனக்குதானே அந்த பணத்துக்கு மட்டுமா நீ சொல்கிறபடி எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்று கேட்டு அவளை பார்த்தான் நந்தகுமார் அவன் கையை பற்றி எனக்கு மட்டும் இல்லையா நந்து ஆனால் பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும் இரண்டு செல்வமும் நம் கைக்கு வரட்டும் அதன் பிறகு நம்மை யார் தடுப்பது என்றவளை இதுக அனைத்து முத்தமிட்டான் நந்தகுமார் சற்று பொறுத்து விலகிக்கொண்டு போதும் நந்து இப்பொழுது ஆக வேண்டியதை பார்ப்போம் அவள் தப்பிச் செல்ல முடியாமல் கட் கட்டி போட்டிருக்கிறது இனி இனிமேல் எல்லாமே உன் தான் இருக்கிறது நந்து மறக்க வேண்டாம் நல்ல செய்தியை ஃபோன் பண்ணி சொல்லு பரமேஷனோடு வருகிறேன் என்று சவித்தார் அரியை கொண்டு வந்து காரிலேயே திரும்பி கொண்டு வந்த காரிலேயே திரும்பி போய்விட்டாள் வரக்கூடிய பணத்தை கணக்கிட்டபடி நந்தகுமார் உள்ளே சென்றான் இனி நாடக வேஷங்களுக்கு அடுத்தவரை தொங்க வேண்டியதில்லை அவனையே முழு செலவும் செய்து கதாநாயகன் நடித் கதாநாயகனாக நடித்து கொள்ளலாம் அப்புறம் சின்னத்திரை அதற்கு அப்புறம் வெள்ளித்திரை உள்ளே சென்று பார்த்தால் ரதி கண் விழ்த்து இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருந்தாள் என்னமா கண்ணு மயக்கம் தெளிந்து விட்டதா இங்கே நீயும் நானும் மட்டும் தான் சொல்வதைக் கேட்டு ஒழுங்காக நடந்து கொண்டால் உனக்கு நல்லது என்று மிரட்டலாக கூறியபடி ரதியை நெருங்கினான் அவன் நந்தகுமார் போலி என்று தெரிந்து கொண்டதிலிருந்தே ரதி கவனமாக இருந்தாள் தீபன் அவன் அண்ணன் ஆக இருவரும் எல்லாவற்றையும் கலந்து கொள்வாள் நந்தகுமாரின் ஒவ்வொரு சொல்லையும் செயலை மூவருமாக ஆராயிருவார்கள் அப்போதே செயல்பட துடித்த இளைஞர்கள் இருவரும் பல்லை கடித்து பொறுமையோடு இருக்க அவள்தான் காரணம் சவிதாவின் திட்டத்தை முழுமையாக முறையடிக்க முறியடிக்க வேண்டுமென்று அவளது விருப்பம் அதற்காகவே அப்போதைக்கு எதையும் செய்ய விடாமல் மற்ற இருவரையும் ரதி தடுத்து கொண்டிருந்தாள் அவளது ஆலோசனைப்படி வெயிட்டிங் கேம் என்பார்களே அதுபோல எதிராளி தவறு செய்யும் வரை அவளோடு மற்ற இருவரும் சேர்ந்து பொறுமையாக காத்திருந்தார்கள் காதலிக்கிறேன் என்று நந்தகுமார் உணர்ச்சிகரமாக சொன்னதுமே சவிதா பொறுமை எழுக்க தொடங்கிவிட்டாள் என்று ரதி உணர்ந்து கொண்டாள் அடுத்து உயிரை விடுவேன் என்றதும் மூவருமாக எச்சரிக்கை அடைந்தனர் எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு தனியாரின் துப்பறியும் நிறுவனத்திலிருந்து ஆட்களுக்கு தீவன் ஏற்பாடு செய்திருந்தான் அவர்கள் சவிதா நந்தகுமார் ரதி மூவரையும் முழு நேரமும் கண்காணித்துக் கொண்டிருந்தனர் சவிதா அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தது அடியால் ஏற்பாடு செய்தது எல்லாமே மூவரும் அறிந்ததுதான் எனவே தனியாக பேசலாம் என்று நந்தகுமார் அழைத்தபோது ரதி மறுக்காமல் கூட சென்றாள் அடுத்து மயக்க மருந்து நம்ம நாமக்கல்லார் எழுதிய மலைக்கல்லன் புத்தகம் அவளுடைய தந்தை நாதனுக்கு பிடித்ததமானது ரதியோ அதை படித்து அந்த கதையை கொண்டு எழுதப்பட்டிருந்த திரைப்பட திரைப்படத்தையும் பார்த்து ரசித்திருந்தாள் எனவே மயக்க மருந்தையை மூக்கருகே கொண்டு வரவும் முடிந்தவரை மூச்சை அடக்கி விரைவிலேயே தொய்ந்துவிட்டாள் எனவே மருந்து பாதிப்பு அதிகம் இல்லாது போய்விட விரைவிலேயே முழுமையாக தெளிந்தும் போயிற்று கட்டு கட்டி போட்டிருந்த போதும் தீபன் மூலம் உதவி உடனே வந்துவிடும் என்று தைரியம் ரதிக்கு இருந்தது உதவி எப்பொழுது வரும் என்பதுதான் கேள்வி ரதியை தேடி பரமேசன் போலீஸுக்கு போய்விடக்கூடாது என்று சவிதாவுக்கு அது பிரச்சனையாகிவிடக்கூடும் தள்ளி போடாமல் உடனே வேலையை தொடங்க வேண்டும் என்று எண்ணினாள் எனவே அன்று மாலையே பரமேசன் வீடு திரும்பிவிட்டதை உறுதிப்படுத்தி கொண்டு அவன் வீட்டுக்கு போய் அவள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த கதையை அரங்கேற்றினாள் ரதியும் நந்தகுமாரும் வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் செய்து கொண்டு தேனியளவுக்கு போய்விட்டார்கள் உரிய ஏற்றருக்கங்களுடன் அவள் சொன்னதை யாரும் நம்புவதாக இல்லை அந்த மாதிரி காரியம் ரதி செய்ய மாட்டாள் என்று பரமேசன் பரம நிச்சயமாக கூறவும் சவிதாவுக்கு ஆத்திரம் வந்தது அவர்கள் இருவரும் என்னிடம் சொன்னார்கள் என்கிறேன் அதை இல்லை என்றால் என்ன அர்த்தம் நான் பொய் சொல்கிறேன் என்கிறீர்களா அப்படியானால் உங்கள் அருமை ரதி இப்பொழுது எங்கே என் அண்ணன் எங்கே என்று மடக்கினாள் உன் அண்ணன் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ரதியை பற்றி தவறாக பேச வேண்டாம் என்றான் அவன் இறுகிய குரலில் இதில் தவறு என்ன இருக்கிறது இருவரும் காதலித்தார்கள் கல்யாணம் செய்து கொண்டார்கள் அவ்வளவுதானே உங்களிடம் சொன்னால் மாமா வரட்டும் என்பீர்கள் மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டும் அது பிடிக்காமல் அவர்களே வேலையை முடித்துக் கொண்டார்கள் எல்லோருமா உங்களைப் போல சாமியாராக இருப்பார்கள் அவர்கள் ம அவர்கள் மனிதர்களாக நடந்து கொண்டார்கள் அவ்வளவுதானே இதே போய் தப்பு தவறு என்பானேன் வெறுப்புடன் அவளை நோக்கி குடும்ப கௌரவம் என்று ஒன்று உண்டு அதை பற்றி உனக்கு புரியாது ஆனால் அதற்கு இழுக்கு நேர ரதி விடமாட்டாள் சற்று வாயை மூடி கொண்டிருக்கிறாயா என்று அதட்டியை விட்டு திகைத்து நின்ற தாயிடம் சென்றான் அவன் அம்மா கவலைப்படாதீர்கள் ரதி வந்து விடுவாள் முன்பு கூட ஒரு தரம் இப்படி நேரமாகவில்லையா இப்பொழுது ஏதாவது காரணம் இருக்கும் என்று தீவனை பார்த்தான் ஆமா ஆண்டி ரதிக்கு ஒரு ஆபத்தும் இராது அவள் கெட்டிக்காரி எந்த சிக்கல் வந்தாலும் சமாளித்து பத்திரமாக வீடு வந்து சேர்ந்து விடுவாள் என்றான் உறுதியான குரலில் ஆபத்தே கிடையாது என்கிறேன் நான் அவளாக செல்லும் போது அந்த பேச்சும் போதும் என்கிறேன் என்று பரமேசன் உரும சட்டனை எழுந்து நான் வீட்டுக்கு போகிறேன் என்று கிளம்பினால் சவிதா ஒரு வாரமோ பத்து நாட்களோ கழித்து இரண்டு பேருமாக திரும்பி வந்து நிற்கும்போது நானே சொன்னது உண்மை என்று எல்லோருக்கும் புரியும் ஆனால் இப்படி ஒரு வருஷம் காத்து கிடக்க வைப்பவர்களுக்கு காதல் அதன் வேகம் எல்லாமே எங்கே புரிய போகிறது என்றால் போகிற போக்கில் குத்தலாக பெருமாள் காரை எடுங்கள் நான் போக வேண்டும் என்று அவள் ஏவியது காற்றோடு கலந்து மறைந்தது ஏதோ நினைத்தவன் போல பரமேசன் சவிதாவின் பின்னே ஓடினான் காருக்காக காத்து நின்றவளை நெருங்கி சவிதா உண்மையை சொல்ற அதிக்கு நீ ஏதாவது கெடுதல் உன்னை சும்மாவே அவளை பிடிக்காது உனக்கு சும்மாவே அவளை பிடிக்காது இப்பொழுது உன்னால் மட்டும் அவளுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் அப்புறம் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது ஜாக்கிரதை என்று எச்சரித்தான் அச்சமிக தன்னை மீறி ஓ ஓர் எட்டு பின்னே எடுத்து வைத்து சவித்தா உடனே ஆங்காரத்துடன் நிமிர்ந்தாள் நாளைக்கு கட்டி கொள்ளப் போகிற பெண்ணுடன் இன்னொரு பெண்ணுக்காக இப்படி பேச உங்களுக்கு வெட்கமாக இல்லை என்று ஆத்திரமாக மொழிந்துவிட்டு பெருமாள் கொண்டு வந்த நிறுத்திய காரில் ஏறி கார் கதவை அரைந்து சாத்தினாள் அவன் முகத்திலேயே அரைவது போல கற்பனை ரதிக்காக அவளை மிரட்டுகிறானா நந்துவுடைய நந்துவுடைய மனைவியாக்கி ரதியை படாத பாடுபடுத்தி கண்ணீர் வடிக்க வைக்க வேண்டும் என்று அவள் அழுவதை பார்த்து இவனும் நொந்து துடிக்க வேண்டும் துடிக்கத்தான் போகிறான் இரண்டு பேருமே துடிப்பார்கள் சவிதாவுக்கு இருந்த ஆத்திரத்தில் நேரே அந்த மாமல்லபுரத்து வீட் வழி வீட்டுக்கு போய் கை ஓய் மட்டும் ரதியை அடித்து நொறுக்க வேண்டும் போல் உடம்பில் ஒவ்வொரு அணுவும் பரபரத்தது ஆனால் இவ்வளவு சந்தேகப்பட்டவன் அவள் பேச்சை நம்பி கையை கட்டி கொண்டு சும்மா இருப்பானா என்னவோ அவளையே கண்காணிக்க ஏதாவது ஏற்பாடு செய்திருந்தால் அப்புறம் பரமேசனுக்கு அவளே வழிகாட்டுவது போல ஆகிவிடும் பேசாமல் கையை கட்டி கொண்டு பொறுமையாக காத்திருப்பது நல்லது கஷ்டமாக இருந்த போதும் இழுத்து பிடித்து கொண்டு காத்திருந்தாள் அவள் யூகித்தது போலவே பரமேசனும் அவளை கண்காணிக்க உடனே ஏற்பாடு செய்துவிட்டான் ஆனால் தன் தீர்மானத்தின்படி சவிதா பிடிவாதமாக பொறுமையை கடைபிடித்தாள் அவள் மூலமாக பரமேசனுக்கு ஒரு துப்பும் கிடைக்காது போயிற்று சவிதாவுடைய தந்தையின் தந்தையிடம் நந்தகுமார் பற்றி கேட்டு பார்த்தான் அவர் மலங்க மலங்க விழித்தாரை தவிர உருப்படியாக ஒரு பதிலும் சொல்லவில்லை சொல்வதற்கு அவருக்கு எதுவும் தெரியாது என்பதோடு எதை சொல்லவும் அவருடைய மகள் அனுமதிக்கவும் இல்லை இரவு பகல் நினையாகவே இருந்ததால் இன்னொரு முரண்பாடு அவன் கண்ணை உருத்தத் தொடங்கியது கலங்கிப் போயிருந்த அன்னபுரனின் அருகிலேயே அன்னைக்கு ஆறுதல் கூறியபடி உதயா இருந்தாள் ஆனால் தீபன் ஆசுத் அவங்க தீபன் அண்ணன் இருவருமே வேலைக்கு நடுவே சவிதாவை கண்காணித்துக் கொண்டிருந்த லோகேசன் அளவுக்கு கூட பதறாது அவனுக்கு வியப்பாக இருந்தது உடன் பிறந்தவர்கள் போல வளர்ந்ததாக அன்று கதை சொன்னவர்கள் இன்று ஏன் இப்படி அதிலும் ஒருவர் மாற்றி ஒருவர் அடிக்கடி காணாம காணாமல் போவதும் விசித்திரமாக இருக்கவே பரமேசன் தீபனை பிடித்தான் ரதியைப் பற்றி ஒன்றும் தெரியாமல் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கிற தீபன் ஆனால் உங்களுக்கு ஏதோ தெரியும் என்று தோன்றுகிறது பண்ணி என்னவென்று சொல்லுங்கள் என்று சாதாரணமாக கேட்டு பார்த்தான் அவன் சரியாக பதில் சொல்லாமல் நழுவ முயற்சிக்கவும் பாருங்கள் தீபன் இதற்கு மேல் நீங்கள் சொல்லாமல் மறைத்தீர்கள் என்றால் நான் உங்கள் பெரியப்பாவிடம் போய் கேட்பேன் என்று மிரட்டினான் பெரிய சுகவினத்திலிருந்து இப்பொழுதுதான் குணமடைந்து கொண்டிருந்த மனிதர் அப்பொழுது சற்று தயங்கிவிட்டு நானும் அண்ணனும் ரதியின் நல விரும்பிகள் என்று உங்களுக்கு தெரியும் எங்களை நம்பி இன்னும் சில நாட்கள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பரமேசன் பொறுமையாக மட்டுமில்லை இதேபோல் ரதியை தேடிக்கொண்டும் அல்லது தேடுபவது போல் நடித்து ரதியை தேடி நீங்கள் அலைந்ததாகவே உங்களுக்கு மிக மிக வேண்டியவர்கள் கூட நினைக்க வேண்டும் என்பதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரதியின் விருப்பமும் இதுவே சின்ன ஓட்டை விட்டால் கூட எல்லாம் கெட்டுவிடும் உங்கள் சவிதாவுக்கு சவிதாவுக்கு கூட சந்தேகம் வரக்கூடாது மேற்கொண்டு நான் என்ன சொல்லட்டும் பரமேஷ் ஒன்றும் சொல்ல வழி இல்லை இதனால் உங்களுக்கு நன்மைத்தான் விளையும் இது சத்தியம் நம்புங்கள் நம்பி நான் சொன்னது போல எச்சரிக்கையோடு இருங்கள் என்றான் அவன் ரதிக்கு ஆபத்தில் என்பதே பெரும் ஆறுதலாகிவிட்ட பரமேசனும் சம்மதித்தான் கூடவே அவனுள் ஒரு ஊகமும் இருந்தது எனவே தீபனின் கோரிக்கைப்படி முழுக்க முழுக்க நடந்து கொண்டான் அதற்கேற்ப மீண்டும் மீண்டும் சவிதாவிடம் ரதியை பற்றியே பரமேசன் கவலையோடு கேட்க கேட்க அவளுக்கு உற்சாகம் பொங்கி பெருகியது சரியாக ஒரு வாரம் கழித்து காரியம் வெற்றிகரமாக முடிந்ததென்று நந்தகுமார் சவிதாவுக்கு ஃபோன் செய்தான் நந்தகுமார் சொன்னதை கேட்டு சவிதா உற்சாகத்தில் துள்ளி குதித்தாள் காரியம் வெற்றி என்றால் இனி ரதியால் அவளுக்கு அபாயமில்லை பெரிய புத்திசாலி கெட்டிக்காரி குன்ப கௌரம் காக்கிறவள் என்றானே அந்த ரதி இப்பொழுது போதை மருந்துக்கு அடிமை ஒரு போதை மாத்திரைக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வாள் வீட்டுக்கு தெரியாமல் எவனோ ஒருவன் கையால் தாலியை கட்டி கொண்டு விட்டாள் இத்தனையும் சவிதாவின் திட்டம் திட்டமிட்டு அந்த கெட்டிக்காரியை வீழ்த்தி விட்டாள் இப்பொழுது யார் கெட்டிக்காரியை பரமேசனை கூப்பிட்டு எல்லாவற்றையும் சொல்லி கொக்கரிக்க அவள் மனம் துடித்தது ஆனால் இப்பொழுது அது முடியாது கூடவே பரமேசனின் கை தாலி அவள் கழுத்தில் விழட்டும் அந்த நல்ல காரியத்தை செய்ய செய்வதை ஒத்தி போட வேண்டும் அதுவரை சவிதா உத்தமி ரத்தினமாக இருக்க வேண்டும் எவ்வளவோ சிரமப்பட்டு அப்படி நடித்தும் கூட ரதியோடு ஒப்பிட்டு எப்படி இழப்பமாக பேசிவிட்டான் அந்த பரமேசன் அவன் முன்னிலையில் இந்த வெற்றியை விருப்பம் போல கொண்டாட முடியவில்லை என்று சவிதாவுக்கு வருத்தம்தான் ஆனால் மாமா மகள் அந்த அளவுக்கு தரம் இறங்கி விட்டாள் என்று அறியும் பொழுது அவன் படும் வேதனையை கண்ணார கன்று உள்ளூர ரசிக்கலாமே அதையாவது செய்தி வேண்டும் என்று தோன்றிவிட பரமேசனை கூட்டி வரும்போது எப்படியே எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவள் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துவிட்டு ரிசீவரையை கீழே வைத்தாள் சவிதா ஆனால் பரமேசனை அழைத்து கொண்டு எத்தனையோ இனிய கற்பனைகளிடம் அந்த வீட்டுக்கு சென்ற சவிதாவுக்கு அங்கே எத்தனையோ அதிர்ச்சி காத்திருந்தது கையும் காலும் கட்டப்பட்டு கிடந்த பெண்ணிடம் வீரம் பேசுவது நந்தகுமாருக்கு நன்றாகத்தான் இருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி அவனுக்கு நிலைக்கவில்லை பாதி பேசி கொண்டிருந்த பொழுது அவனுக்கு பின்புறமாக ஏதோ அரவம் கேட்டது ஆடோ மாடோ என்று அலட்சியமாக திரும்பி பார்த்தவனின் விழிகள் பிதுங்கிப் போயின ஏனெனில் அங்கே தீபனும் அவனுடைய அண்ணனும் இன்னும் ஒரு ஆளுடன் நின்று கொண்டிருந்தனர் ரதியை பிடித்து வந்த காரை தொடர்ந்து முன்னே சென்ற சென்றவர்களால் கண் கண்டு முடியாதவர் குறிப்பிட்ட தூரத்தில் பின்பற்றி வந்தவர்கள் பெரும் முன்னே சென்ற கார் திரும்பி உள்ளே செல்லவும் நேரே சாலையில் தொடர்ந்து சென்று சற்று தூரத்தில் காரை திருப்பி ஒதுக்கி நிறுத்திவிட்டு இறங்கி கால்நடையாக சத்தமின்றி புதர்களினுடைய ஒளிந்து மறைந்து அந்த வீட்டை அணுகினர் சவிதா அடியாலோடு வரை தூரத்திலேயே பதுங்கியிருந்தவர்கள் கார் கண்ணுக்கு மறைந்ததும் வீட்டுக்குள் வந்தனர் அவர்களை பார்த்ததும் நந்தகுமார் சட்டென பாய்ந்து ஓட முயன்றான் பலிக்காமல் சிறையெடுத்தவனே சிறைப்பட்டு நின்றான் இரண்டே தட்டில் அவனுக்கு தட்டில் அவன் வழிக்கு வந்துவிட்டான் சவிதாவிடம் திட்டம் என்னவென்று தெரிந்ததுமே எல்லோருக்கும் ரதியோடு ஒத்து போயினர் அதற்கு முன் இருந்த சஞ்சலங்கள் மறைந்து பரமேசன் குடும்பத்தை இந்த பிடாரியிடமிருந்து காப்பதற்காக முழு முயற்சியாக ஈடுபட்டனர் பரமேசன் அந்த அளவுக்கு யூகித்து விட்ட விட்டான் என்றதில் ரதிக்கு பெருமைதான் இனி தள்ளி போட வேண்டாம் என்று மூவர் குழு முடிவெடுத்து சவிதாவுக்கு ஃபோன் செய்யுமாறு நந்தகுமாரிடம் செல்லை கொடுத்தார்கள் அதற்கு பயந்தே சொன்னபடி செய்தவன் அடுத்து போலீஸுக்கு போவோம் என்றதும் அவர்கள் ஏவியபடி மேற்கொண்டும் ஆடவும் தயாரானான் இந்த நந்தகுமாரைத்தான் சவிதாவும் பரமேசனும் முதலில் பார்த்தது அடுத்தது புதுமலர் போல வந்து நின்ற ரதியை என்னது புதுமாப்பிள்ளை என்று தொடங்கியவனின் பேச்சில் குறுக்கிட்டு புது மாப்பிலும் இல்லை பழைய மாப்பிள்ளையும் இல்லை பாவி பாவி உனக்கு ரதி வேண்டாதவளாக இருக்கலாம் அதற்கு என்ன நாசமா பா நாசமாக்க பார்த்தாயே என்று தொடங்கி பரமேசனை பார்த்து சார் இவளை நம்பாதீர்கள் ரதி என்னை விரும்பவும் இல்லை என்னோடு ஓடி வரவும் இல்லை இவள் தான் அடியாளை வைத்து மயக்க மருந்து கொடுத்து அவளை என் என்று தொடங்கி நடந்தது முழுவதும் அவனிடம் ஒப்பித்து விட்டான் சார் அடியாளுக்கு இந்த வீட்டு வாடகை முதலில் என் நல்ல உடைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் இவளுக்கு போட்ட பத்து பவுன் சங்கிலியை விற்று அந்த பணத்தை தான் செய்தாள் சார் அவள் எல் அவன் எல்லாவற்றையும் கொட்டி கடை கொண்டிருந்த போது தீவனும் ஆசுவும் அங்கு அறைக்குள் வந்து சேர்ந்தனர் அப்பொழுது எல்லாம் பொய் என்று தொடங்கிய சவிதா பரமேசனின் முகத்தை பார்த்துவிட்டு உங்கள் மேல் கொண்ட காதல் பைத்தியம் அப்படி நடந்து கொண்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவன் காலில் விழப்போனாள் சற்று நகர்ந்து நின்று ரதியின் முகத்தை நோக்கியவன் மீண்டும் சவிதாவிடம் திரும்ப திரும்பினான் இந்த நந்தகுமார் விட்டான் போலீஸுக்கு போனால் உன் கதி என்ன ஆகும் தெரியுமல்லவா பரம் என்றவளின் குரல் நடுங்கியது சரி போலீஸில் புகார் செய்யவில்லை மேற்கொண்டு ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன் ஆனால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு எழுதி தருவதோடு இனி என் வாழ்வில் தலையிடுவதில்லை என்று எழுதி கையெழுத்திட வேண்டும் சம்மதம் என்றால் ஆளுக்கு ஒரு லட்சம் அவரவர் வீட்டுக்கு போகலாம் அல்லது மாமியார் வீட்டுக்கு போக நேரும் என்ன சொல்கிறாய் என்று கேட்டான் கடைசியாக அந்த கேள்வியை கேட்கவே தேவையில்லை என்று தெரிந்தது எழுதி வாங்கி கொண்டு இவர்கள் இருவரையும் பஸ் நிறுத்தத்தில் விட்டுவிடுங்கள் தீபன் என்று அவன் அண்ணனிடம் அப்புறம் ரொம்ப நன்றி நானும் ரதியும் முதலில் கிளம்புகிறோம் இவளை சீக்கிரமாக அம்மா முன் கொண்டு நிறுத்த வேண்டும் நீங்கள் இந்த வீடு எல்லாம் மற்றது பார்த்து முடித்து வாருங்கள் நான் வரட்டுமா என்று பரமேசன் ரதியை இழுத்து கொண்டு கிளம்பிவிட்டான் கண்ணில் சிசிர்ப்போடு வீட்டு மாப்பிள்ளையாக போகிறவன் நான் கொஞ்சம் மரியாதையாக நடத்த சொல்லு ரதி என்றான் தீபன் சொல்கிறவளுக்கு செய்ய வேண்டும் தானே என்று பூடகமாக பதில் சொல்லிவிட்டு ரதியை கையை விடாமல் காருக்கு கூட்டி போய்விட்டான் அவன் கார் கிளம்பு கிளம்பி செல்லவும் அவன் பற்றியிருந்த இடத்தை அவள் விட்டு அத்தான் சரியான முரடு போல் பிடிக்கிறீர்கள் காலை உடைக்காமல் விட்டேனே என்று சந்தோஷப்படு இது என்ன வேலை ரதி கரணம் தப்பினால் மரணம் என்கிற மாதிரி ஏதேனும் பெசுகி போயிருந்தால் என்ன ஆகும் மாமா மகள் மரகதம் என்று நினைத்தேன் ஆனால் மக்கு போல இருக்கிறாய் அத்தை மகன் அசடாக இருந்தால் மாமா மகள் மக்காய் தானே இருக்க முடியும் என்று வாய்க்குள் முணுமுணுத்தாள் ரதி என்னது ஒன்றுமில்லை இப்பொழுதுதான் ஒன்றும் ஆகவில்லையே என்று சிரித்தாள் அம்மா பயந்து ஓய்ந்து போய்விட்டார்கள் தெரியுமா உன்னிடம் அவ்வளவு பிரியம் பாதி நேரம் படுக்கைதான் அவர்களை எண்ணி பார்க்க வேண்டாமா அத்தையை பற்றித்தான் ரொம்பவும் யோசித்தேனத்தான் ஆனால் உதயாவே அவர்கள் கூடவே இருக்கச் சொல்லி கவனித்துக் கொள்வதாக அந்த பொறுப்பை தீபு ஏற்றுக்கொண்டான் ஆக அவளும் கூட்டுக்கல்லிதானா ஆனால் அன்பும் தவிப்பும் துன்பமும் அம்மாவுக்கு மட்டும்தான் என்று நினைத்தாயா இல்லையே தான் காலம் முழுவதும் வேதனைப்படுவதற்கு ஒரு நாளைந்து நாள் சற்று அதிகம் கஷ்டப்பட்டால் பரவாயில்லை என்று இந்த முயற்சியில் ஈடுபட்டேன் என்று என்றால் அவள் தெளிவாக என்ன என்ன வாழ்நாள் முழுவதும் யாருடைய வாழ்நாள் ஓரக்கண்ணால் பார்த்து அதை பற்றி தெரியாதவ தெரியாதவர்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை என்று உதட்டை பிடிக்கினாள் ரதி ஓஹோ அதே போல் தெரிந்தவர்களுக்கு அது பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையாகும் சரி அது வேண்டாம் வேறு சொல்லு உன் அப்பா என்னை தன் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்வாரா அது பற்றி அவருடைய மகளைத்தான் அபிப்பிராயம் கேட்டு சொல்ல வேண்டும் என்று மிருக்காய் பதில் வந்தது அதை நீ என்ன கேட்பது நானே கேட்டுக்கொள்வேனே ஆனால் வேறு மாதிரியாக என்று காரை ஓரமாக நிறுத்தி ரதியை தன் பக்கமாக இழுத்தான் பரமேசன் இப்படி நல்ல சுபமாக இந்த கதை முடிந்தது ஓகே விவாஸ் தேங்க்யூ அடுத்த கதையை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இதோட இந்த கதை முடிஞ்சிடுச்சு டாட்டா பை பை